எல்லாருக்கும் வந்த வணக்கங்க. வானத்தை கேப்டன் ஐயா போல வந்து மனம் படைச்ச இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். மன்னவனே, ரொம்ப மன பன்னி வருத்தம் துளிய இருக்கு. போல குணம் படைச்ச அவர் வந்து எவ்வளவோ நல்லது தென்னை செஞ்சிருக்கிறாங்க உலக மக்களுக்கு, வந்து மனசு மஞ்சளில் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சிருக்கிறாங்க. அவர் செஞ்ச தர்மம் தான் இன்னைக்கு வந்து ஏகாதசி முடிஞ்ச அந்த இப்படியாப்பட்ட மாசத்துல அவர் வந்து இறந்துருக்கிறாருன்னா, அவர் செஞ்ச புண்ணியமும் தர்மம் தான். அவங்க குடும்பத்தையும் நல்ல மாதிரியே வச்சுக்குவாங்க. அதே போல அவர் தெய்வ திருவடி வந்து சேர்ந்துருக்கிறாரு. இது வந்து பெரிய ஒரு குடுப்பனை, எல்லாத்துக்கும் வராதுங்க. அவருக்கு வந்திருக்கிற ஒரு குடுப்பனை அது யாருக்கும் வராது. அவர் வந்து அவர் தர்மம் செஞ்சது அவங்க குடும்பத்தை தலை காக்கும். நன்றிங்க. இந்த தர்மம் தெரியுங்க, ஆனால் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அவர் நிறையா படம் நடிச்சிருக்கிறாரு. இந்த கேப்டன் படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது. விஜயகாந்த் படம்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இந்த ஏழை மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. அவர் மலைவாழ் மக்களுக்கு தட வசதி, தண்ணி வசதி, முக்கியமாக கரண்ட் இல்லாதிருந்துச்சு, எல்லாம் வந்து அவர் நல்லா செஞ்சுருக்கிறாருங்க. அது வந்து இல்லாதவங்களுக்கு செஞ்சது அவர் பெரிய புண்ணியம் இல்லையா, அதனால் என்ன நிறைய செஞ்சுருக்கிறாரு. அது மார்கழி மாதத்தில் அவர் வந்து இறந்துருக்கிறாரு. அவர் வந்து தெய்வ வழிபாடு அவர் ஆத்மா வந்து வந்து சாந்தி அடைஞ்சிருங்க. ஆனாலும் கஷ்டமாக இருக்குதுங்க. இறப்புன்னா பிறப்புன்னா இறப்புன்னு இருக்குது, அது வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் ஐயா வந்து ஆத்மா குடும்பம் எல்லாருமே இதுக்கு மேலே அவருக்கு காவலர் வந்து அவர் பார்த்துக்கிறாரு. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்க.